ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் இடத்துலேருந்து அந்த பானி சீன்னைக்கு வந்து என்ன ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஆக்சுவலாக ஒரு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் தான் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாகவும் தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கூட ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதனால் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனம் அப்படிங்கிற நமக்கு இருக்கிறதுல ஒரு ஒரு ஃபோக்கஸ் ஒரு கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற நமக்கு இருக்கிறதுல ஸோ லேக் ஆஃப் ஃபோக்கஸ் இல்லை லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாமே இது ஏன் நடக்குது என்ன காரணத்தினால எனக்கு தெரியுது நான் என்ன பண்ணணும்னு எல்லாமே தெரியுது ஆனால் பண்ண முடியலைங்க இந்த இந்த ஒரு சொல்ல நம்ம அடிக்கடி உண்டா இதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போனால் இதுக்கு ஆக்சுவலாக ஒரு எட்டு பாயிண்ட் இருக்குது அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம் ரைட் ஸோ முதல் பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எது வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு எது ரொம்ப முக்கியம் இப்போது ரொம்ப நிதர்சனமாக அத்தியாவசியமாக எது தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எது ரொம்ப அவசியமாக நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவு நமக்கு எடுக்க முடியலையோ இல்லை அப்படி எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நம்ம பாட்டு கச்சமுச்ச கச்சமுச்சான எந்த ஒரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கமோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கிற நமக்கு இருக்காது ஸோ நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படிங்கிறது மேலே நமக்கு ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது இல்லாததுனால அவசியமே இல்லாமல் பத்து நாள் கழித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறதுல ஒரு பயனுமே இல்லை ஏன்னா நாளைக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லைங்களா ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டைசிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது பண்ணலை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஃபோக்கஸ் இருக்காது ஆப்வியஸ்லி நம்ம வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு லேக்கிங்கோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த சந்திச்சுக்கிட்டே இருப்போம் வாழ்க்கை ஒரு மாதிரி விருப்பமும் கடுப்பவுமே போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னா என்ன ஆடா அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த ஒரு குணம் அந்த அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன் வருது தெரியுங்களா செய்யக்கூடிய வேலை வேலை நமக்கு பிடிப்பு அப்படிங்கிறது இல்லை பிடிக்கல செய்கிறதுக்கு வெறுப்பாக இருக்குது கடுப்பாக இருக்குது அந்த வேலையை செய்கிறதுக்கு பிடிக்கல வேறு என்ன பண்ணுறது சூழ்நிலையினால நான் வந்து இப்படி ஒரு இடத்துல ஆகப்பட்டுட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால இல்லை நம்மளால் இதை சாதிக்க முடியாதோ இதனால் செஞ்சு முடிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லி நமக்கு உள்ளரே இருக்கக்கூடிய ஒரு பயத்தினால் இந்த காரணங்கள்னாலெல்லாம் நமக்கு அந்த வேலையை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும் இது அப்புறம் பார்க்கலாம் இது அப்புறம் பார்க்கலாம் ஒரு 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 ஃபைல் இருக்கும் அந்த ஃபைலை வந்து அதை அடை அப்புறம் முடிக்கலையா அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு அந்த அந்த ஃபைல் நின்றுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எப்போல்லாம் அந்த ஃபைலுக்கு பற்றி யோசிக்கிறமோ அப்போல்லாம் நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் இது வேறு அப்படின்ட்டு இந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அதை வந்து நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் அதை கையெடுத்து பண்ணிவிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்றுமே இல்லை அடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சிடலாம் அந்த அந்த பண்ணாமல் ப்ரொக் ப்ரொக்ராஷினேட் அப்புறம் பார்த்துக்கலாம் இது எனக்கு தெரியும்ல அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த க படிக்கிற பசங்க இது பண்ணுறதுண்டு ஆனால் இது தெரிஞ்ச கான்செப்ட் தானே என் காலையில் போகும்போது இப்படி ஒரு புரட்டிட்டு போனால் தெரிஞ்சிடும் புரட்டினா தெரியாது அவங்க முன்னாடியே எல்லாம் பாடம் படித்து கவனித்து மண்டையில் ஏற்றி வச்சுருந்தோன்னா போராட்டினே ஞாபகப்படுத்திக்கலாம் ஒன்றுமே தெரியாது இப்படி திருப்புனான்னா ஸோ இது தான் ஸோ இது பண்ணாதீங்க அந்த ஒரு வேலை உங்களுக்கு ரொம்ப தாமதம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல் இம்பார்ட்டன்ஸ் அதை கொடுத்து அதை முடிச்சுருங்க ஐ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே மித்த நார்மலாக உங்கள் கண்ணு முன்னாடியே அவசியம் தோன்றக்கூடிய உங்களுக்கு ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லாட்டி அது மேலே யோசனை இருந்துகிட்டே இருக்கிறனால இங்கே இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் கேட்டு போயிடும் ஸோ ரெண்டாவது விஷயம் ப்ரோக்ராஸ்டினேஷன் அதை பண்ணாதீங்க அப்படின்ட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் இல்லை பிடிக்காத ஒரு இடத்துல இருந்தோன்னா ஆப்வியஸ்லி மோட்டிவேஷன் இருக்காது ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க வேறு வழி இல்லை அப்படிங்கும்பொழுது ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஏதாவது ஒன்று நம்ம வந்து அந்த இடத்துல சர்வைவ் ஆகிறதுக்காவது ஒரு மோட்டிவேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அட்லீஸ்ட் ஒருத்தங்களை வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் நம்ம உண்டு பண்ணிக்கலாம் இந்த ஒரு நேரத்துக்குள்ளே நான் இந்த வேலையை செல்ஃப் காம்படிஷன் இந்த நாள் இந்த நேரத்துக்குள்ளே இத்தனை நாளுக்குள்ளே நான் இந்த ஒரு வேலையை முடிக்கணும் இத்தனை நாளுக்குள்ளே நான் வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும் நான் ஒரு ஒரு பிஸ்னஸ் ஐடியா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்கேன் இத்தனை நாளைக்குள்ள இவ்வளோ பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் இது இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் இது முடிச்சிருக்கணும் இன்றைக்கி ஆஃபீஸ் காலையில் போனோன்னா சாயங்காலம் அஞ்சு மணி கிளம்புறது கூட இந்த வேலையை நான் முடிச்சிருக்கணும் அப்போ ஒரு ஒரு செல்ஃப் டார்கெட் நம்ம வச்சுக்கணும் இல்லைன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு காலீக்கு நம்ம ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கிற அளவுக்கு ஒரு நல்ல காலிக் கிடைக்கிறாங்கன்னா அதிசயம் அப்படி கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட ஒரு ஹெல்த்து காம்படிஷன் ஏ இன்றைக்கி பார்க்கலாமா நீ எவ்வளோ முடித்த நான் அவ்வளோ முடித்தேன் ஸோ ஒரு ஹெல்த்து காம்படிஷன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நமக்கு நாமே ஒரு மோட்டிவேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அப்படி இல்லைனாலும் ஃபோக்கஸ்டாக நம்ம ஒரு வேலையை செய்ய முடியாது பார்த்துக்கலாம் ஏ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும் அப்புறம் அப்புறம் செல்னு வைக்கும்போது அப்புறம் அங்கே ஆடி வாங்க வேண்டியதுதான் இந்த இது மூணாவது விஷயம் லேக் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நாலாவது இன்றைக்கி நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு மல்டி டாஸ்கிங் மல்டி டாஸ்கிங்கே தப்பு அதுலேயும் அதிகப்படியான ஒரு மல்டி டாஸ்கிங் நம்ம சக்திக்கு மீறி நம்ம வந்து வேலையை ஒன்றா நம்ம வாங்கிக்குவோம் இல்லை நம்ம தலையில் யாராவது ஒருத்தர் கட்டை முற்படும் பொழுது அதை நான் மாட்டேன் வேண்டான்னு சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் இல்லாமல் போயிடும் ஸோ டூ மச் மல்டி டாஸ்கிங் இந்த ஒரு காரணத்துலனே நம்மளால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக நம்மளால் வேலை செய்ய முடியாது நம்மளுடைய கவனம் எல்லா இடத்துலையும் செதுக்கிட்டே இருக்கும் இங்கே திருப்பதி திருப்பதினாசுன்னு சொல்லுவாங்க தெரியுமா இங்கே இங்கே ஒரு பாதி மொட்டை அடிச்சிருப்பேன் இங்கே ஒரு பாதி மொட்டை இங்கே ஒரு பாதி மட்டும்னு அப்படி போயிகிட்டே இருக்கும் வேறு வழி இல்லை நாய் வாய் வச்ச மாதிரி இருக்கும் ஒரு வேலையிலையும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது ஸோ டூ மச் ஆஃப் மல்டி டாஸ்கிங் இதுவும் நம்மளை வந்து பெருவாரியாக அடிபடை வச்சிடணும் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும் அஞ்சாவது நமக்கு வந்து சரியாக டைம் மேனேஜ் பண்ண தெரியல இதுக்கு இவ்வளோ நேரம் தான் டைம் இந்த டைமுக்குள்ளே நான் இதை வந்து வேலை முடிச்சுடணும் முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் பார்த்தோன்னா அஞ்சு மணினா அஞ்சு மணிக்குள்ளே நான் இந்த வேலையை முடிச்சிருக்கணும் ஸோ அந்த டைம் மேனேஜ் பண்ண தெரியணும் வேறு வழியெல்லாம் என்கிட்ட நாலு வேலை வந்துடுச்சு மல்டி டாஸ்க் பண்ணியே ஆகணும் அப்போ அந்த மல்டி டாஸ்க்குக்கு எதுக்கு எவ்வளோ நேரத்தை நான் வந்து பிரித்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கணும் அப்படி டைம் மேனேஜ் பண்ண தெரியலன்னா நம்ம பெருவாரியாக மாட்டிக்குவோம் முதல் எதிரி நமக்கு இது இந்த முதல் எதிரியை வந்து நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும் நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா எல்லாம் என்ன படிச்சுக்கிட்டா வந்தாங்க அவங்கள மாதிரி ப்ராப்பராக அந்த குறித்த நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறது அப்படிங்கிற நம்மளால் உண்மையாலுமே முடியாது பேர்த்தாக கிராஜுவேட்டாக இருப்போம் ஆனால் அவங்கள அளவுக்கு நம்மளால் டைம் மேனேஜ் பண்ண முடியாது அப்போ நான் அவங்களுடைய ஃபோக்கஸ் ஒரே விஷயத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் இதை முடி முடிச்சோன்னா அடுத்ததுக்கு இரு அடுத்தது இரு அம்மாக்கள்லாம் அது பொதுவாகவே லேடிஸ்க்கு மல்டி டாஸ்கிங் வரும் அம்மாக்கள்லாம் சாஞ்சே இல்லை நம்ம காலையில் கிளம்புறது கூட எத்தனை வேலை செய்வாங்க அவங்களும் ரெடி ரெடியாகிடுவாங்க இன்றைக்கி வேலைக்கு போகிற பொண்ணுங்கள்லாம் அவங்களும் ரெடி ஆயிடுவாங்க அப்போது எவ்வளோ தூரம் அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்குது பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி அந்த மல்டி டாஸ்க் பண்ணும் பொழுதும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இதுக்குள்ளது முடிக்கணும் இதுக்குள்ளது முடிக்கணும்னு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக உங்களுடைய ஃபோக்கஸ்டாக இருந்து ஒரு வேலையை அப்படி முடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆறாவது பார்த்தீங்கன்னா ஆறாவதும் ஏழாவதும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியே பார்த்துக்குமே ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாட்டி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கலில் வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ தான் வரும் மனதளவில் நீங்கள் வந்து பாதிப்படைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடல் தானாகவே பாதிக்கப்பட்டுவிடும் ஸோ உங்களுக்கு ஒரு இடம் பிடிக்கல உங்களுக்கு பிடிக்காத மாதிரி அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை ரெக்டிஃபை பண்ண பாருங்கள் முதல்ல சுமூகமாக உண்டான வழி பாருங்கள் அப்புறம் இல்லாட்டி சண்டை போட்டு தான் ஆகணும்னா அதற்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் ஆனால் சுமூகமாக பேசி முடியலேன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு நீங்கிறது நல்லது சண்டை போடுறதுனால திருப்பியும் நமக்கு ஃபிசிக்கலான ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக வர ஆரம்பிக்குது இல்லை அர்த்தமில்லாத ஒரு விஷயமாக மாறக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகள் இது வந்து யாருக்கு பாதிப்பு வரும்னா கடைசியில் நமக்கு தான் பாதிப்பு வரும் என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அவன் மேனேஜர் ஒரு பத்து இருபது முப்பது வருஷமா அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஐடி கம்பெனி தான் ஒரே ஐடி ஒரே கம்பெனியில் முப்பது இருபது வருஷமாக என்னமோ இருபத்தஞ்சி வருஷமா என்னமோ வேலை இருக்காரு அவங்களாம் மாறவே மாட்டாங்க இவன் என்ன பண்ண இந்த காலேஜ் முடிச்ச உடனே உள்ளே போய்ட்டு அவங்க ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஏதோ ஒரு இது வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அதை விட சிப்ளிஃபைடாக இவங்க போட்டு வச்ச பிளானை விட சிம்பிளிஃபைடாக இவனுக்கு ஒரு பிளான் தோணி இருக்கு மேனேஜர் சொல்லி பார்த்துருக்கேன் ஏ வேணாப்பா அதெல்லாம் தேவையில்லை இல்லை அவருக்கு அவருக்கு பயம் இவன் என்ன பண்ணிட்டா அது எதுவும் அந்த குரூப் சாட் மாதிரி இந்த ஐடி கம்பெனியில் இருக்குமாம்ல கம்பெனி ஓனரெல்லாம் உள்ளிருப்பாரம்ல அதுக்குள்ளே இவனோட ஐடியாவை போட்டு விட்டோன்னே அது அப்படி காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு அப்போது எல் இவனை யாரும் கண்டுக்கல அதுவும் இவன் யார் போட்டாங்கிறத விட்டுட்டாங்க மேட்ரு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க கரெக்டாக இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்க்கும்போது இந்த மேனேஜர் தலையில் வந்து விழிஞ்சிருச்சு நீ ஏன் இதை பார்க்காம இருக்கு நீ ஏன் ஏன் நீ இப்படி பண்ணல அதிகமாக செலவாகுது அது இன்னும் போட்டு தாலி ஏறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேனேஜர் வெறுக்கு வெறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்து இவனுக்கு எந்த வேலையும் கொடுக்காமல் இவனை பெஞ்சில் உட்கார வச்சு பெங்களூருக்கும் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் இழுத்து அடித்து அவனை தொந்தரவான அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு அப்போது நம்ம நல்லது தான் பண்ண போனோம் ஆனால் அது என்ன ஆகிப்போச்சு அந்த இடம் அது நமக்கே திருப்பியும் ஒரு மோசமான இதாக வந்து போச்சு அதுக்காக உங்களை நல்லது பண்ண வேண்டாம்னு சொல்லலை என்ன பண்ணுற ஏது பண்ணுறோன்னு பாருங்கள் ஒரு சில இடங்களில் சமாளிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை அதை ஃபேஸ் பண்ணுங்கள் அது தாண்டி வெளியே உண்டான ஒரு முயற்சிகள் அப்படிங்கிறத எடுங்க முடியலையா கடுப்பாக இருக்கா அந்த இடத்துல காலையில் ஆஃபீஸை நினைச்சாலே இப்படி பற்றிக்கிட்டு வருதா அந்த இடம் உங்களுக்கு சரியில்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நகர்த்துறீங்கன்னா மனதளவுலையும் உடல் அளவிலையும் பாதிக்கப்பட்டுருவீங்க இதில் பாதிப்பு வந்ததுன்னா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் சுற்றம் எல்லாத்துலேயுமே பாதிப்பு வரும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்பொழுது என்னுடைய மூளை இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சு நான் எக்ஸ்போர்ட் டிப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன் அந்த எட்டு மணி நேரம் எனக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த தூங்கும்போது அதே அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தேன் என் ஃப்ரெண்டு கூப்பிடுவான் இப்படி மொபைலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த கால் கட் மொபைலை மொபைல் இப்படி வச்சுட்டு நான் படி திருப்பி வேலை செய்ய முடியும் சைக்கோ மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் நான் நல்லா இருந்திருக்கு ஸோ அந்த இடத்து விட்டு ஒரு மாதிரி தைரியமாக முடிவு எடுத்துகிட்டு வெளியே வந்தேன்னு பாருங்களேன் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நிம்மதியாக தான் என்னோடய லைஃப் அப்படிங்கிறது போச்சு நிறைய விஷயம் அதுக்கப்புறம் என்னால் கற்றுக்க முடிஞ்சுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு சமாளிங்க முடியல என்னென்ன இடத்த விட்டு வெளியே வந்துடுங்க அட் த காஸ்ட் ஆஃப் யூர் ஓன் ஹெல்த் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வேலை செய்யணுன்னு அவசியம் கிடையாது எங்கள் எங்கள் வாத்தியார் சொல்வார் நித்திலன் நீ இந்த இடத்துல வேலை செய்கிறதுக்காக ஒன்றும் பிறக்கல உனக்கு எது சரின்னு தோணுதோ அந்த இடத்துக்கு நீ போய் அந்த இடத்துல நீ இரு அப்படிம்பார் ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கணும் கடைசி மெட்டாவது இருக்கக்கூடிய விஷயம் டிஸ்ட்ராக்ஷன் இது இது பல ரூபத்தில் நம்மளுக்கு வந்து வரும் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போது ரீசெண்ட் அடிக்ஷன் இந்த ரீல்ஸ் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு பட் கம்மிங் அவுட் ஆஃப் இட் பிகாஸ் இப்போ இதில் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னா கொஞ்சம் இதுலேயே சுற்றிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த இந்த யூடியூபு இன்ஸ்டாகிராமு அது கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வெளியே இதை ஒன்றும் பெரிய ஒன்றும் இதுன்னு ஒன்றும் இல்லை வெளியே வந்துடலாம் ஈஸியாக ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்போம் அதை வேலை செஞ்சுட்டு இருப்போம் டக்குன்னு வந்து ஒருத்தர் அது தெரியுமா அப்படின்னா என்ன அப்படின்னா முடிஞ்சு அவுட்டு இந்த வேலை எல்லாம் காலி ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு சோஷியல் தான் இருக்கக்கூடிய இந்த மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க பட் நிறைய டைப் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்க தான் செய்யுது ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் இல்லாமல் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு போயிடுது ஸோ இது இது அவங்கவங்க தான் திருத்திக்கணும் நான் எதனால டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே வருவதற்குண்டான வழி அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இந்த இந்த எட்டு விஷயத்தினால நம்மளால எந்த ஒரு மேலே எந்த ஒரு காரியத்து மேலேயும் ஃபோக்கஸ்டாக இருந்து நம்மளால் வேலை செய்ய முடியாமல் போயிடுது அப்படிங்கிறது ஸோ இந்த எட்டில் நீங்கள் எதாவது ஒன்று கூட பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் எட்டுமே எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஜாக்கிரதையா இருங்க நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஆறாவது பாயிண்ட்டு ஏழாவது பாயிண்ட்டு தான் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸோ வராமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய லைஃப்பில் எது வந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அங்கே கை வைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜாக்கிரதை இருக்கிறதுக்கு வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வருது ஏன்னா நீங்கள் வாங்குகிற காசுனால அர்த்தமே இல்லைங்க உங்களையும் கெடுத்துக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கெடுத்துக்கிட்டு அர்த்தமில்லாத ஒரு லைஃப் ரைட் ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வேலையிலும் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும் எந்த ஒரு காரியத்தையும் சீக்கிரம் செய்யவும் முடியும் அண்ட் லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கும் ரைட் ஸோ இதை இன்னைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புறேன் நாளைக்கு வண்டியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நினைவிங்கள் நான் அவங்க இதில் நன்றி プチプチプチプチ